ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல் சிங்கப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது மாதம், அதாவது ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் வரக்கூடிய தேர்ட் மந்த்தை பற்றின ப்ரெக்னென்சி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் செய்யலாம், உடலில் எந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கும், இதை எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ப்ரெக்னென்சி லைஃப்பில் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு மாதங்க. எப்படி நம்ம லாஸ்ட் டெலிவரிக்கு முன்னாடி ரொம்ப சூதானமாக இருக்கணும், குழந்தை வரப்போதை பற்றி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போமோ, அதுக்கு ஈக்குவல் தான் இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரும். நடுவில் இருக்கிறது வந்து முக்கியம்தான் இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் அது கூட நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரும் லாஸ்ட்டு ட்ரைமஸ்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் குறிப்பாக ரொம்பவே நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து கன்சீவ் ஆகிருக்கோம், கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து கன்சீவ் ஆகிருக்கோம், இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருந்து ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் கன்சீவ் ஆகிருக்கும், இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்லாம் ரொம்பவே சூதானமாக இருக்கணும். எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா 3 மந்தில். அதனால தான் நம்ம தம்னில் பார்த்துட்டு கூட நிறைய பேர் உள்ளே வந்திருப்பாங்க. 3 மந்தில் வந்து எப்படியெல்லாம் நம்ம சூதானமாக இருக்கணும்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேச்சுரலாக கன்சீவாக இருந்தாலும் ஓகே, ட்ரீட்மெண்ட் போய் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்து கன்சீவ் ஆனாலும் ஓகே. நீங்கள் தவிர்க்கக்கூடிய ஃபுட் அண்டு ட்ராவல்ஸ் ரொம்ப லாங்காக போகக்கூடாது, பக்கத்தில் போய்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் போகிற மாதிரினா பஸ்ஸு, குறிப்பாக பஸ்ஸில் போகிறது ட்ரெயினில் போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சேஃபு. சும்மா 2-வீலரில் போகக்கூடாது, கார்லேயும் கூட நீங்கள் போய்க்கலாம், வசதியாக இருக்கிறவங்க. மற்றபடி 2-வீலரில் போகிறது ரொம்ப ஒரு மாதிரி கச்சக்கச்சு ஆடுற அந்த ஆட்டோ அந்த மாதிரி இதுலாம் போகவே கூடாது, சரிங்களா? ஃபுட் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 மந்த் வரைக்கும் ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக வாய் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது தேடும் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் ஸ்வீட்ஸ் வந்து ரொம்பலாம் ஹெவி ஸ்வீட்ஸும் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக சொன்னால் பேக்கரியில் இருக்கக்கூடிய இனிப்பு பண்டங்கள் அந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதை தவிர நம்ம நேச்சுரலாக செய்கிற கொஞ்சம் கேசரி, பனங்கருப்பட்டி, காஃபி இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டிலையே கொஞ்சம் அல்வா செய்கிறோம்னா கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக போட்டு நீங்கள் அல்வா செய்யலாம். ரொம்ப தித்திப்பாக நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி போடாமல், அதே மாதிரி வீட்டில் எது செஞ்சாலும் சரி, இனிப்பு பலகாரம், கேசரிலேருந்து அல்வாலேருந்து எது பண்ணாலும் கொஞ்சம் ஸ்வீட் வந்து ஸ்வீட்னஸை கம்மி பண்ணிக்கோங்க. கடையில் வந்து 3 மந்த் வரைக்கும் வாங்கி சாப்பிட வேணாம், 3 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் அது மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ ஃபுட் ஐட்டம்ஸ் அவ்வளோதான், ட்ராவலுமே அந்த மாதிரி தான். இன்டர் கோர்ஸ் மெயினாக நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குற டவுட்டு, கட்டாயம் உங்களுக்கு வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க கன்சீவ் ஆகிட்டோம். நம்ம எப்போயுமே இன்டர்கோர்ஸ் வந்து நம்மளுடைய ஓவலேஷன் நடக்கிற அந்த டேட்ஸில் தான் இருக்கணும். நம்ம கன்சீவாகிறதுக்கு முன்னாடியே அதை ஸ்டாப் பண்ணிடணும். எப்போனா ஓவலேஷன் இப்போ பீரியட்ஸ் ஆகி 10 to 15 நாளில் வந்து வைப்போம், இன்டர்கோர்ஸ் இருப்போம், அதுலேயுமே ஒரு 5 நாள் தான் நம்ம இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தாலே கருச்சிதைவு ஏற்படும். நீங்கள் தொடர்ந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமும் இருந்தீங்க அப்படின்னா மேபி நடக்க சான்சஸ் இருக்குது. கட்டாயம் நடக்கும்னு கிடையாது, மேபி சான்சஸ் இருக்குது ரொம்ப அது மேலே ஃபோர்ஸ் பண்ணுறது அதெல்லாம். ஸோ அதனால தான் இன்டர்கோர்ஸ் வந்து டாக்டர்ஸ் கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. 100% வந்து 4 மந்த் 5 மந்த் முடிகிற வரைக்கும் வந்து நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருக்கக்கூடாது. அதுலேயுமே டாக்டர்ஸ் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மாதத்துக்கு மேலேயுமே அவங்க ஹெல்த் கண்டிஷன், ப்ளசண்டா பொசிஷன் இதெல்லாம் பார்த்து அதுலேயுமே இஷ்யூஸ் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ வந்து இன்டர்கோர்ஸ் இருக்குதுன்றது கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்ஸோட அறிவுரையின் படியில் தான் இருக்கணும், நீங்களாலாம் இருந்துடக்கூடாது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இப்போ இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தாச்சு. உடலில் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கும், உடலில் ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்சஸ் பார்க்கக்கூடியது மார்பகத்தில். மார்பகத்தில் கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து ரொம்ப சேஞ்சஸ், ஒருத்தவங்களுக்குலாம் ரொம்ப வலிக்கும். ஸோ இது வந்து நார்மலாக அப்நார்மலான்னா நம்மக்கிட்டே நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து கண்டிப்பாக நார்மலான விஷயந்தான், ஏன்னா நமக்கு வந்து பால் கொடுக்கறதுக்கு குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீடிங்க்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிக அளவில் செயல்பட்டு அந்த இடத்த வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு சிம்டம் நமக்கு வந்து மார்பகத்தில் சேஞ்சஸ் தெரியுது. ஸோ இதில் வலி ஏற்படுறது ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம். ரொம்ப நமக்கு வந்து பிரேசில் போட முடியல அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாங்க, சரிங்களா? நார்மலான வலி நம்மளால் பொறுத்துக்க முடியுது அப்படின்னா அந்த வலி வீட்டில் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு போயிடணும். ரொம்ப வலிக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்டேஷன் ஒரு வட்டம் பண்ணுறது நல்லது. அப்புறம் வர்றது மார்னிங் சிக்னஸ் தாங்க. முதல் 3 மாதத்தில் வர்றதுன்னா ஒன்று பிரஸ்ட்டில் ஏதாவது பெயின் வரும், இல்லைன்னா மார்னிங் சிக்னஸ், கண்டிப்பாக இந்த 2 இஷ்யூஸ் மட்டும்தான். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ப்ளீடிங் ஸ்பாட்டிங் கூட வரலாம், அதுவுமே அப்சல்யூட்லி நார்மல் தான். ரொம்ப ப்ளீட் ஆகக்கூடாது, நமக்கு பீரியட்ஸ் வர மாதிரியே வரக்கூடாது. அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜில் ரொம்ப பிளட் கலந்த மாதிரி வரக்கூடாது. அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் படும்போதும் அழுகிய முட்டை நாட்டம், வித்தியாசமான ஸ்மெல், எப்போயுமே வராத ஒரு வாடை வருது பேண்டீஸில் அப்படின்னா அதுவுமே அப்நார்மல் தான், நீங்கள் டாக்டர்கிட்ட காட்டணும். மற்றபடி மார்னிங் சிக்னஸ், ஓவராக வாமிட் வருது, ரொம்ப குமட்டிக்கிட்டே இருக்குது, இது எல்லாமே நார்மலான விஷயந்தான். கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாதத்தில் எல்லா பெண்களும் சந்திக்கக்கூடியது தான். ரேராக ஒரு சில
பெண்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா, சிம்டம்ஸ் இல்லைன்னு நினச்சும் பயப்படக்கூடாது. முதல் 3 மாதத்தில் இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3 மாதத்தில் நடக்கக்கூடிய உடல் சேஞ்சஸில் என்னோடய பாய் அண்ட் கேர்ள் பேபிக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னு நான் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மந்த் சிம்டம்ஸ் பாய் அண்ட் கேர்ள் பேபிக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.